இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் 18. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ஆகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பன் ஆகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்வத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 7 வருஷத்துக்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசியாவின் 9 வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது. அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜா எசேக்கியாவின் 14 வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய செனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆபி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலாக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசிரியாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசிரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளம் சாலகர் தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரன் ஆகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்பு காரணம் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் ஆகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கி அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டு என்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேதி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும்
இப்படியே இருப்ப நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்கள். ஆகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பிடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிப்பிடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு இறைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரைவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்ன நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகார ராஜாவுடைய வார்த்தை, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடு ராஜா சொல்லுகிறார், எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர், நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செபர்வாயிம் ஈவாப் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் எனும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா எனும் சம்பிரதியும் ஆசா யோவாக் எனும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து ரப்சாக்கியின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்.